ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சந்தோஷ் மணி. இன்று நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேவல் களத்துக்கு, இப்போ களத்துடைய டாபிக் தான் நம்ம போட போகிறோம். ஸோ களத்தில் வந்து அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து என்னெல்லாம் செய்வாங்க, என்னெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை அழுத்திங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கருத்து என்னென்னா, இளைய தலைமுறைகள் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து என்னால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல, அதனால் அவங்க கோவ போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் யாருமே எந்த ஒரு மன வருத்தமும் வேண்டாம். கண்டிப்பாக வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய கருத்துக்களுக்கும் நான் பதிலளிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் யாரும் கோவப்படாமல் பொறுமையாக கேளுங்க ஒரு கருத்தை. என் இன்ஸ்டாகிராமும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் சொல்லியிருக்கேன், ஃபேஸ்புக் ஐடியும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேவல் கலையில் யாரையுமே நம்பக்கூடாதுங்க. சேவல் கலை வந்து நமக்கு எந்த ஒரு சின்ன 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 மூமெண்ட்லேயும் நமக்கு ஒரு அனுபவத்தான் கற்றுரும். ஸோ நான் இது ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னா யாராலுமே நம்ம இருக்க முடியாது. எல்லாமே கற்றுக்கிட்டாலும் திருப்பி அவங்க கற்றுக்கிறது நிறைய இருக்கும், அதுதான் சேவல் கலை, சரிங்களா? அதனால் சேவல் கலையில் வந்து யாரையுமே நம்பாதீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அடிப்பாறைகளோ அந்தளவுக்கு நீங்கள் மேலே வளருவீங்க தவிர, ஸோ உங்களுக்கும் எனக்கு எல்லாமே தெரியும்னு வந்து யாரும் சொல்லாதீங்க, சொல்லவும் மாட்டாங்க, சரிங்களா? சொல்லாதவங்க தான் சோக்காலின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க அக்ரிமெண்ட் போவோம். ஸோ அக்ரிமெண்ட் என்பது என்னென்னா, இப்போ வந்து இந்தனுடைய ஒரு காலகட்டத்தில் வந்து அக்ரிமெண்ட் இருந்து மினிமம் ஒரு 5 சேவலாவது போட்டுருவோம். அக்ரிமெண்ட்டு மேக்ஸிமம் வந்து எவ்வளோனா போவோம். இப்போ வந்து ஒரு கரெக்டாக போகிறது பார்த்தோன்னா 10 சேவல் 5 சேவல் கரெக்டாக போயிட்டுருக்கு. அக்ரிமெண்ட்டுக்கு 10 சேவல் தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ 10 சேவல் அக்ரிமெண்ட்னு எழுதிடுவாங்க, சரிங்களா? இப்போ அக்ரிமெண்ட்டில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஏ பார்ட்டியும் பி பார்ட்டியும். ஸோ உங்களுக்கு அக்ரிமெண்ட் எழுதின காப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். பட் காமிக்கலாமா காமிக்கக்கூடாதுன்னு தெரியல. ஸோ காமிச்சு எதனா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருமானு கூட தெரியல. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இருந்தாலும் அதை நான் ப்ளர் பண்ணி காமிக்கிறேன். முழுசாக வந்து அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போடுற பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பர்சனும் இந்த பக்கம் ஒரு பர்சனும் வந்து அவங்க பேர் எழுதிடுவாங்க, சரிங்களா? எத்தனை சேவல் எழுதுணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க, 25 சேவல்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சொல்கிறேன், திருநெல்வேலி இந்த பக்கம் தஞ்சாவூர் அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ தஞ்சாவூரில் வந்து பிரபுவும் திருநெல்வேலியும் ரமேஷும் ஏதோ ஒரு பேர் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த பேர் அந்த பிளேஸில் அவங்க இருப்பான்னு நமக்கு தெரியாது. அப்படி எழுதிட்டவொடனே ஃபஸ்ட்டு என்ன போயிடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த குழுவில் வந்து 4-5 குரூப் இருக்கும். இந்த குழுவில் வந்து ஒரு 10 குரூப் இருக்கும். ஸோ அந்த 10 குரூப் இருந்தாலும் அந்த 10 குரூப் பேருமே அதில் எழுதுவாங்க. இந்த குழுவில் திருநெல்வேலி பாட்டியில் வந்து 5 குரூப் இருந்தாலும் 5 குழு பேருமே எழுதுவாங்க. இவங்களுடைய சார்பாக சேவல் போடப்படும், ஓகேங்களா? சேவல் வந்து எப்படி காமிப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், ஹைட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஹைட் தான் காமிக்கணும். பட் காமிக்கிற ஹைட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு, ஓகேங்களா? அதுவும் பாருங்கள், 1/2 இன்ச் கூட இல்லைங்க, 1/2 இன்ச்சு தான் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சேவல் 3வது பாயிண்ட்டு, சேவல் காமிச்ச 1 வீக்கில் வந்து சேவலை வந்து நம்ம வந்து ஜெத போட்டுருங்க. சேவல் அப்போ நம்ம காட்டுறாங்கன்னா அது கலக்கி விட்டுணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேவலுக்கு வந்து ஏதாவது சீக்னா 1 வாரத்துக்கு மேலேயே நம்ம பதில் சொல்லிடணும், ஓகேவா? 1 வாரத்துக்கு மேலேயே பதில் சொன்னால் தான் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம், அந்த பாயிண்ட்ல வந்து பாதி காசு கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் 1 வாரம் கிட்ட முடிஞ்சிட்ட பிறகு பந்தயம் நாளைக்கு நீங்கள் போய் சொன்னால் நீங்கள் முழு பாலையுமே கொடுக்கணுங்க. அந்தமாதிரி தான் அக்ரிமெண்ட் எழுதுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட் என்பது ஒரு நல்ல பெரிய பெரிய களத்துக்கான ஒரு முன்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டு நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போட உங்கள் பேர் வந்து நிலைநாட்டும். என்ன சொல்லுவீங்க, நேற்று கூட போஸ்ட் போட்டுருவேன், தோற்றவனுக்கும் வென்றவனுக்கும் வரலாறு ஒன்று, வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் பண்ணவனுக்கும் ஒரு வரி கூட இல்லை என்று, சரிங்களா? இது கண்டிப்பாக இதுதான். நீங்கள் தோக்குத்தாலும் ஜெயித்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கலந்துக்குங்க. கலந்துக்கினா உங்களால் சேவலாம் போட தேவையில்லை, அவங்க கூட இருந்து சோக்கை கற்றுக்குங்க. சோக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் கற்றுக் கொடுத்துடலாம், எவ்வளோ பணம் கொடுத்து என்ன வேணால் கற்றுக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய ஒரு விசுவாசம் பாசம் நல்லா காண்பீங்க நீங்கள். ஐ மீன் இப்போ எனக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் கற்றுத்துருவேன், பாசமாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் கற்றுருவேன், இல்லை நானே சத்தியமாக கற்றுற மாட்டேன். இதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை, சரி புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இப்போ வந்து 5வது பாயிண்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் சேவல், ஒரு நாள் சேவல் வந்து நீங்கள் பட்டா முள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதினா எதுவாக எழுதிக்கலாம். அப்புறம் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து ஜெதை காமிக்கும்போது அப்பயும் ஒரு சின்ன நோட் எழுதுவாங்க. 2 அக்ரிமெண்ட்டில் 1 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ அக்ரிமெண்ட்டில் வந்து சேவலுடைய நேரம் எழுதுவாங்க,
செவல் ஹைட் எழுதுவாங்க, செவல் முள் எழுதுவாங்க, செவல் கவுல், செவலுடைய ஃபுல் டீட்டெயில் எழுதுவாங்க. ஏன்னா செவல் வந்து லாஸ்ட்டில் வந்து ஜோடல் இருக்கும், ஸோ அதனுடைய ஜோடலை வந்து மாற்றி போட்டுருவாங்க ஓகேங்களா. அதனால் செவலுடைய ஹைட்டு எல்லாமே எழுதுவாங்க. இதுக்குமே நான் ஜதா பண்ணுற வீடியோவை போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக 21 நாள் தயார் தாங்க. இப்போ நான் 21 நாள் தயாரிக்குள்ள தான் வந்துட்டுருக்கேன், அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போன வீடியோவில் போன வாரத்தில் வந்து ஜதையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ வந்து அக்ரிமெண்ட்டு, இந்த அக்ரிமெண்ட்டு முடிச்சோடனே எல்லாருமே அக்ரிமெண்ட் சொல்லலே அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்பீங்களே, அதுதான் இந்த வீடியோ. அக்ரிமெண்ட்னா என்னென்னா ஒரு 30-40 செவல் எழுதிடுவாங்க, அந்த 40 செவல நீங்கள் கண்டினியூஸாக இப்போ ஒரு களத்துக்கு வந்து 2 செவல்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க, 2 சேவலோ இல்லை 3 சேவலோ ஓகேங்களா, அந்தமாரி எழுதிப்பாங்க அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தில். அந்த அக்ரிமெண்ட் பத்திரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்து சேவலை கொண்டு போகணும். சப்போஸ் நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா பால் பந்தி கொடுத்துடணும் சரிங்களா, அந்த மாதிரி தான் முதல் இருக்கும். இதில் வந்து பேர் கட்டுட்டோம். இப்போ சேவல்னாவே இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எதுக்கு சேவல் வர்றீங்க, சிம்பிளுங்க. சேவல்னாவே இப்போ அவங்ககிட்ட போயிட்டால் அந்த பிராண்டு எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த பிராண்டை க்ரியேட் பண்ணிடுவாங்க, அந்த பிராண்டுக்கோசம் தான் அவங்க சேவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேவலாக அந்த பேராக ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் அந்த பேரே உருவாயிருக்கும். அதனால தான் அந்த அக்ரிமெண்ட்டு ஒன்று போடுவாங்க. சும்மா வாய் வழியாக போய்ட்டு ரெடிமெண்ட்டாக விடுறதுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் இதாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அக்ரிமெண்ட்டாக விட்டால் அது பிராண்டை கணக்காகிடும், வாய் வழியாக விட்டால் யார் வேணால் விட்டுலாம் என்ன வேணாலும் விட்டலாம். வாய் வழி மேக்ஸிமம் சண்டே ஆகல பனியாக நம்ம மோதிக்கலாம் அப்படின்னும் போது, சரி நாளைக்கு உங்கள் சேவல் எடுத்துனோம், நீங்கள் என் சேவல் எடுத்துகிட்டு வரேன், நம்ம போட்டு அடித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து சேவல் கலை வந்து உருவாகுது. பட் அக்ரிமெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சமாக நம்ம உருவாக்கலாம், நல்லா ஒரு உருவாக்கலாம். அதனால தான் அக்ரிமெண்ட் சொன்னேன். ஸோ ஓகேங்களா, வேறு ஏதாவது இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். வீடியோவை பார்த்துருப்பீங்க, முழுசாக பார்த்துருந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளுங்க. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.